வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இனிஷியலாக நம்ம பார்க்க போகிறது கிடுகு அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட், அதாவது March 3 ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம். பட் எந்த தேட்டருமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. காரணம் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட். அப்படி என்ன கண்டென்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த படம் ஃபஸ்ட்டு டைம் திராவிட கொள்கைகளுக்கு அகெயின்ஸ்டாக பேசப்பட்ட ஒரு படம். எல்லா இந்தியர்களும் பாருங்கள், எல்லா தமிழர்களும் பாருங்கள், எல்லா இந்துக்களும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஓவராக கூவிட்டு இருந்தாங்க. சரி, அப்படி என்ன தான் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டைட்டிலை முழுசாக பார்த்தேன். கிடுகு, இது சங்கிகளின் கூட்டம் அப்படின்னு தான் அந்த டைட்டிலே இருக்குது. ஏன்னா சங்கிகளின் கூட்டம்னு போட்டிருக்காங்களே, ஒருவேளை கிண்டலாக போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இதில் ஒரு சங்கிகள் குரூப் வந்து என்ன மாதிரியான சம்பவங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதையே நகரும். ரைட்டராக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது நீங்கள் ஊதவே வேணாம், தெளிவாக தெரியுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. சரி, இந்த படத்தில் அப்படி என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத லைட்டாக பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஹாலிவுட்லலாம் வந்து ஸ்கேரி மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல நிறைய படங்களில் வந்த சீன்ஸு சீக்வன்சஸ்லாம் எடுத்து போட்டு அதை கலாய்ச்சி இவங்க ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்பூஃப் மூவி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்க சீரியஸான விஷயங்களை தான் சொல்கிறாங்க, பட் இந்த படத்தில் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே காமெடியாக தான் இருந்துச்சு. சரி, அப்படி என்ன இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 நபர்கள், அதாவது ஒரு திருநங்கை அண்டு 5 பசங்க, மதுரையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு வந்து சரக்கு அடிச்சுட்டு வீடு அடிச்சுட்டு ஜாலியாக இருக்காங்க. அந்த டைமில் புஷ்பா படத்தை போட்டு பார்க்குறாங்க. அதில் அல்லு அர்ஜுன் வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆவார் அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வருது. அதை பார்த்தோன்னே அல்லு அர்ஜுன் மேலே பயங்கர காண்டாகிறாங்க. அந்த அல்லு அர்ஜுனை தூக்க முடியாது அப்படின்றதுக்காக தமிழ்நாடு போலீஸ் 2 பேரை கொலை பண்ணிடுறாங்க. அதுக்காக இவங்களை ஜெயிலில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஜெயிலில் கொண்டு வந்து வைக்கும் போது தான் தெரியுது இவங்க நிறைய பேரை இதை மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. என்னடா ஒரு சைக்கோ கில்லர் ஸ்டோரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்துச்சு. ஆனால் ரைட் விங்குக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க தெரியுமா, அந்த லெஃப்ட் ஐடியாலஜிஸில் இருக்கிறவங்க. அவங்க எல்லாரையுமே நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணி லைனாக போட்டு தள்ளுறது தான் இவங்களோட வேலையே. ஸோ கடைசியாக இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. சரி, இந்த படத்தில் இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படின்றத நான் என்ன பேசியிருக்காங்கிறத சொல்கிறேன், அது நியாயமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், இந்த படம் வந்து வேளாங்கண்ணியில் நடக்குது. ஸோ வேளாங்கண்ணி சர்ச் இந்த இடத்துல, இதுக்கு முன்னாடி வேளாங்கண்ணி அம்மன் கோயில் தான் இருந்துச்சு, அதை பிரிட்டிஷ்காரன் பீரியடில் தான் இது சர்ச்சாக மாறிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எங்களுக்கு மறுபடியும் கோயில் வேணும் அப்படின்னு பகீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இதை கேட்கும் போது எனக்கு மணிவணனும் சத்யராஜும் அமைதிப்படையில் பேசின ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. மணியா, நீ வரலாறை புரிஞ்சுக்கணும், கடவுளே இல்லைன்னு சொல்கிறான் பாரு, அவன் கூட கோயில் அடிச்சுதா சரித்திரமே இல்லை, கடவுள் இருக்குன்னு சொல்கிறவன் தான் கோயில் அடிச்சிருக்கான் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. நான் எந்த வரலாறை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும. அதே வரலாறு திருப்பி ரிப்பீட் ஆகணும் அப்படின்ற மாதிரி எடுக்கப்பட்ட சீன் மாதிரி இருந்துச்சு. இது நியாயமா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து மதம் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது ஒரு டீனேஜ் பொண்ணு வந்து கிறிஸ்டியன் மிஷினரியில் வந்து வேலை பார்த்துட்டே படிச்சுட்ருக்கு. அந்த பொண்ணு வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான், அதாவது இந்த சர்ச்சில் இருக்கவங்களாம் என்னை ஃபோர்ஸ் பண்ணி மதம் மாற்றம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எனக்கு அதில் விருப்பமே இல்லை, நான் வந்து கஷ்டப்பட்டு படித்து டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன், எனக்கு நீட்லாம் கூட பிரச்சனையே இல்லை, அண்டர்லைன் த வேர்ட் நீட்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்றத தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் உடனே நீங்கள் என்ன யோசிப்பீங்க, ஒரு டீனேஜ் மதிக்கத்தக்க ஒரு நபர், இல்லை 2-3 வயசு பெரியவனாக இருப்பான் அப்படின்னு தானே யோசிப்பீங்க. அந்த ஆளை பார்த்தா ரொம்ப வயசான ஒரு 30 வயசு தக்க நபர் மாதிரி தான் இருக்கான். அந்த ஆள்கிட்ட இந்த டீனேஜ் பொண்ணு சொல்கிறான், ஆக்சுவலாக சட்டத்தின்படி மதம் மாற்றம் அப்படின்றது கூட லீகல் தான், ஆனால் இந்த போக்சோ ஆக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதாவது சில்ட்ரன்ஸோட சேஃப்டிக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம், அதன்படி இந்த ஆள் பண்ணுறது தான் தப்பான ஒரு விஷயம், ஸோ இவனை தான் நியாயமாக கைது பண்ணும், ஆனால் இவங்க இந்த மத மாற்றம் தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் அந்த பொண்ணு வந்து, நம்ம எப்படி இந்த மண்ணுக்குள்ளே வரமோ அதே மாதிரி இந்த மண்ணை விட்டு போகணும், அதுதான் வந்து நியாயம், அப்படி மாறிட்டோம்னா அது விபச்சாரத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் பேசுது. சரி, நம்ம இந்தியாவிலேயே பிறக்கிறோம், இந்துவாவோ இல்லை கிறிஸ்டியனாவோ முஸ்லீமாவோ பிறக்கிறோம், நம்ம எந்த கண்ட்ரிக்கு வேணால் போகலாம், எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது லீகலைஸ் ஆக்கப்பட்ட ஒரு விஷயம், நிறைய பேர் அதை பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுறவங்களெல்லாம் அப்போ இவங்க வந்து விபச்சாரத்துக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுது. இது நியாயமா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். அடுத்ததான் இவங்க டச் பண்ண டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்பு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்துக்கு அகேன்ஸ்டாக மட்டும் இவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக குரல் கொடுக்குறாங்க. இதில் என்ன மாதிரியான சினாரியோ வச்சுருப்பாங்கன்னா, ஒரு அப்பா அம்மா அதுவும் ஹையர் காஸ்ட்டை சேர்ந்தவங்க பயங்கரமாக கதறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு தன் பொண்ணுக்கிட்ட, அவனை நம்பி மட்டும் போயிடாத, அவனை பார்த்தாலே தெரியுது அவன் சினிமாவை பார்த்து கெட்டு போன ஒருத்தன், அவனை நம்பி போனால் நீ வந்து ஏமாந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த அம்மா பேச்சை கேட்கவே மாட்டேன், கடைசியாக வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு
அந்த பொண்ணு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து இவங்க வந்து இவங்க வசம் இழுக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வைக்கிறாங்க. ஏன்னா இது அநியாயமா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி பெண்கள் வந்து கலப்பு திருமணம் பண்ணுறவங்க சுயநினைவோடு பண்ணுறதில்ல, ஒரு மாதிரியாக அவங்கள வந்து மயக்கி தான் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. இது நியாயமா அப்படின்றது என்னோட அடுத்த கேள்வி. அடுத்ததாக சனாதானம், மனு தர்மம், இது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக இருக்கிற லெஃப்டிஸ்ட் இருப்பாங்களே, அவங்க எல்லாருமே லைனாக கார்னர் பண்ணி தாக்குறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னா நம்ம பெரியார் தான். அவர் இறந்து போயே பல வருஷங்கள் ஆகுது, இன்னுமே அவர் மேலே இவ்வளோ வன்மத்தோடு இருக்காருன்னா இவர் சொன்ன கருத்துக்களில் இவங்க எவ்வளவு அஃபண்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. சோ ஸ்டார்டிங் பெரியார்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் நிறைய ஆக்டிவிஸ்ட் கலாய்ச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் சில கட்சிகளை கலாய்ச்சிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க கலாய்க்கிறீங்க, கருத்து சுதந்திரம் எல்லாமே சொல்ல வரீங்க, இது எதுவுமே நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அட்லீஸ்ட் அதை ஒரு வன்மம் இல்லாம ஒரு குவாலிட்டியாவது பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப மொக்கையா கலாய்ச்சிட்டு நாங்க கலாய்ச்சிட்டோம் அப்படின்னு காலரை உயர்த்தி விட்டுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் தெரிஞ்சிச்சு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இவங்க சொல்லக்கூடிய லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அசர வைக்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். அதாவது சங்கிகள் எல்லாருமே சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படின்றாங்க. என்ன தியாகம் பண்ணாங்க? சங்கிகளுக்கு அகேன்ஸ்டா தான் வந்து சுதந்திரம் வேணும், இவங்க யாருக்கு அகேன்ஸ்டா சுதந்திரம் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்துச்சு. இதுக்கு இவங்க இன்டைரக்டா சொல்லக்கூடிய பதில்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்துக்களோட நாடா இருக்கணும், இந்துக்கள் தான் அதில் டாமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க. அடுத்ததாக சனாதானம், மனு தர்மம், இதன்படி தான் வந்து எல்லாமே நடக்கணும், பழைய முறைக்கு நம்ம திரும்பணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்டெரக்டாக சொல்கிறாங்க. ஓகே, அப்படி திரும்புறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஜாதிக்காரன் அந்தந்த தொழிலை தான் செய்யணும், வேறு தொழிலெலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்டெரக்டாக சொல்கிறாங்க. இது நியாயமா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய பிற்போக்குத்தனங்கள் நிறைஞ்ச ஒரு படமாக தான் பார்க்குறேன். இது மாதிரி ரைட் விங் கிட்ட வந்து நிறைய படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பட் இந்த படத்தெலாம் இவங்க பேன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த படத்தை பார்த்து ஒருத்தர் மாறுறான் அப்படின்னா அது அவங்ககிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். கடைசியாக ஒரு விஷயம் இவங்க சொல்லி முடிப்பாங்க, அதாவது இந்த திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழிக்கிறதுக்கு அண்ணாமலையாரே அவதாரம் எடுத்து வந்து செய்வார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறாங்க. அந்த குபீர் சிரிப்பு மூமெண்ட்டோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.